இந்த வீடியோ இருக்கிற எல்லாருக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் எஃபியில் இருக்கக்கூடிய என்னோடய நண்பர்கள் மீடியாவில் இருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா பெரியவங்களுக்கும் என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி வந்து நான் திரும்பியும் ரொம்ப ஒரு ரிக்வெஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து வீடு இல்லை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் கூட சொன்னேன் நான் இப்போ இருக்கக்கூடிய இடம் அப்படின்றது கூட எனக்கு வந்து எல்லா நண்பர்களும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி நான் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் ஆறு மாதத்துக்கு முன்னாடியும் நான் வந்து இதே மாதிரி தான் நான் வந்து நான் அன்றைக்கி சொன்னேன் எனக்கு உடல்நல ரொம்ப ப்ராப்ளம் இருக்கும்போது சர்ஜரிக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்ட போதும் நான் வந்து ரஜினி சருக்கு வந்து வீடியோ போட்டு போதும் ஒரு லட்சம் அப்படின்றது நான் வந்து கடனை கூட கொடுங்க நான் வந்து திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு போது கூட அதில் வந்து எனக்கு சரியான ஒரு ரஜினி சார் மறுபடியும் பேசினாங்க மறுநாள் பேசினாங்க பாவெல்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் என்ன தவறான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல அந்த அந்த சர்ஜரிக்கும் எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதுக்கப்புறமும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து நிறைய கஷ்டங்கள் பட்டுப்பட்டு எங்கேயோ சில நல்ல அவங்க வந்து எனக்கு உதவி பண்ணதில் தான் வந்து இவ்வளோ தூரம் நான் கொஞ்சம் இவ்வளோ தூரம் நான் நல்லா வர முடிஞ்சிச்சு பட் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சயமாக வந்து எனக்கு மறுபடியும் எனக்கு உதவி வேணும் ஏன்னா மறுபடியும் எல்லாம் குழப்புறாங்க நான் வந்து இந்த நிலைமையை சொல்லும் போது இல்லை ரஜினி சார் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க இதை வந்து நான் மறுபடியும் ரொம்ப தெளிவாக சொல்ல விருப்பப்படுறேன் ரஜினி சார் எனக்கு உதவி பண்ணியிருந்தாங்கன்னா ரஜினி சார் அவங்க வாயிலே வந்து நான் இவ்வளோ லட்சம் பண்ணியிருக்கிறேன்ட்டோ சொல்லியிருப்பாங்க ரஜினி சார் வந்து எங்கிட்ட மறுநாள் பேசினாங்க பாவம் அவங்க வந்து எல்லாம் விசாரித்தாங்க உடல்நிலை பற்றியெல்லாம் கேட்டாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம் மீடியாவில் க்ரியேட் ஆகி அப்புறம் அரசியல் கட்சியில் சில பேர்லாம் கொடுத்த தவறான விஷயங்கள்னால ஏதாவது குழப்பங்கள் ஆகி தெரியல எனக்கு உதவி வரலை அதை நான் ரொம்ப தெளிவுபடுத்த விருப்பப்படுறேன் ஏன்னா இந்த தருணத்தில் வந்து தயவு செஞ்சு என்னோடய வாழ்க்கையை ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் எனக்கு வந்து ரஜினி சார் உதவி பண்ணியிருந்தாங்கன்னா நான் வெளியில் வந்து யாருக்கிட்டையும் மறுபடியும் உதவி கேட்க வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது நான் ரொம்ப கிளியராக ரொம்ப ஆனஸ்ட்டாக என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையும் நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து எனக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது இன்னைக்கு கூட எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் அம்மா எங்கள் அக்கா ரெண்டு பேர் இருக்காங்க எங்கள் அம்மாவுக்கு செவன்ட்டி இயர்ஸ் ஆகுது அவங்களுக்கு ரொம்ப அவங்க ரொம்ப ஏஜ்டாக இருக்கு ஹெல்த்தில் இஷ்யூஸில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் எங்கள் அக்கா இருக்காங்க அவங்களுக்குமே கொஞ்சம் சில ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நான் தனியாக உட்காந்து ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய பொறுப்புங்க இருக்குது இதில் வந்து சும்மா விளையாடிக்கிட்டு பொய் மேலே போய் சொல்லிக்கிட்டு வந்து பண்ணும்போது என்னோட கஷ்ட வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாகுது ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா நான் இந்த ஊருக்குள்ள வந்தபோதும் அந்த ரிக்வஸ்ட்டை ரொம்ப நல்லாட்டி பண்ணேன் எனக்கு ஒரு வீடு இல்லை எனக்கு தயவு செஞ்சு எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா அப்புறம் ஐ கேன் டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலின்னு அப்போது இதே பிளேயர்ஸ் பிளே தான் போயிட்டு இருந்துச்சு இல்லை பண்ணாங்களா பண்ணலையா போய் சொல்கிறீங்களான்ற குழப்போ நான் திரும்பி திரும்பியும் 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 ரொம்ப கிளியராக சொல்கிறேன் தயவு செஞ்சு ரஜினி சார் வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா ரஜினி சார் ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கன்னு பெருமையாக நான் சொல்லியிருப்பேன் அந்தளவுக்கு ஒரு ஹானஸ்டான பர்சன் தான் அது வந்து தயவு செஞ்சு ரஜினி சார் இந்த இஷ்யூவில் சும்மா சும்மா கொண்டு வந்துட்டு என்னோடய வாழ்க்கையை கஷ்டப்படுத்தாதீங்க நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே யார்கிட்ட என்ன உதவி சொன்னாலும் நாங்கள் பண்ணோம்னா வந்து சீமான் கேட்பாங்க நாங்கள் கே நாங்கள் பண்ணோம்னா வந்து எதிர்கட்சி கேட்பாங்கன்னு இப்படியே வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா நானும் எல்லாேரு மாதிரியும் வாழணும்னு நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து இப்போ நான் ஒரு வீடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்கிறேன் நான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் ரொம்ப சின்ன உதவிங்க தான் வந்து நான் வந்து கேட்குறேன் எனக்கு ஒரு வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு ஒரு அட்வான்ஸ் பண்ண போகிறதுக்கு எனக்கு ஒரு ஒன் லேக் டூ லேக்ஸது எனக்கு ஹெல்ப் பண்ணால் கூட தயவு செஞ்சு கடனாகவே கொடுங்க நான் வேலைக்கு போயிட்டு அப்புறம் நான் திருப்பி கொடுப்பேன்றது தான் நான் கேட்டுக்கிறேன் சும்மா உதவி அமிச்சிட்டா அப்புறம் எனக்கு தொந்தரவு பண்ணுறதும் நான் கர்நாடகத்தில் பார்த்தேன் கர்நாடகம் அப்படி தான் பண்ணிணாங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எனக்கு சும்மா ஒன் லேக் அமிச்சிட்டு ரொம்ப பொட்டு பாடாகப்படுத்தினாங்க அந்த மாதிரி டார்ச்சர்ஸும் எனக்கு தயவு செஞ்சு வேணாம் ரொம்ப நல்லவங்க இருக்காங்க உலகத்தில் அந்த மாதிரி நல்லவங்க வந்து தயவு செஞ்சு இந்த இந்த இஷ்யூவில் வந்து தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா வந்து டூ டேஸ் இன்னும் டூ டேஸ் கழித்து நான் ஒரு இடத்துக்குள்ளே சேஃபாக இருக்கணும் ஃபேமிலியை சேஃபாக நான் பார்த்துக்கணும் எனக்குமே வந்து என்னோடய ஹெல்த் இஷ்யூஸ்க்குமே வந்து நான் வந்து ரொம்ப சில கேர்ஸ் எல்லாம் எடுத்துக்க வேண்டியிருக்கிறதுனால நான் ரொம்ப சின்சியராக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் எல்லாருக்கிட்டையும் அண்ட் எனக்கு ரொம்ப ஒர்தவருக்கு ஃபீல்டில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப கிளியராக இருக்காங்க தான் நான் மறுபடியும் எஃபியில் ஓப்பன்லேயே திரும்பியும் போட்டு என்னோட நண்பர்கள்கிட்டலாம் கேட்டுக்கிறேன் ஒரு பத்திரமா ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் இருந்துருக்கு இருக்கணும் இப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இது ரொம்ப ஒரு அன்பிரடிக்டபிள் ஸ்டேஜில் நம்ம இருந்துட்டுருக்கோம் வெளியில் வந்து இருந்துக்கிட்ட ஃபேமிலி வந்து எங்கள் அம்மாவும் அக்காவும் நான் பார்த்துக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஸோ திஸ் இஸ் அ வெரி ஆனஸ்ட் ரிக்வஸ்ட் தயவு செஞ்சு நான் வந்து ரஜினி சார் வந்து பாவம் அவங்கள அவர் பண்ணாங்க பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இந்த இஷ்யூவில் என்னோடய இஷ்யூவில் கொண்டாந்து குழப்பாதீங்க சார் ரஜினி சார் வந்து ஹெல்ப் ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணலைன்றது நான் க்ளியராக சொல்கிறேன் இந்த வீடியோவில் ஸோ தயவு செஞ்சு என்னோடய நிலமை நான் வந்து நான் ரொம்ப டிஃபிகல்ட்டிஸில் தான் இருக்கேன் என்னோடய ஹெல்த் சர்ஜரிஸ்க்கு இதுக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பட்ட கஷ்டம் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் ஸோ தயவு செஞ்சு இந்த நேரத்தில் மனத்தோடு நடந்துக்கோங்க இப்போ போய் அரசியல் பண்ணிக்கிட்டு குழப்பிக்கிட்டு தயவு செஞ்சு என்னோடய லைஃப்பை வந்து டிஃபிகல்ட் பண்ணாதீங்கன்னு கேட்டுக்கிறேன் எங்கேயோ வந்து நல்லவங்க வந்து ஹூ ஆர் வெரி ஜென்யூன் ஹூ லைக் டு ஹெல்ப் இருந்தாங்கன்னா தயவு செஞ்சு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்றது நான் வந்து கேட்டுக்குவேன் அண்ட் எல்லாரும் தயவு செஞ்சு பத்திரமா இருங்க ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் செல்ஃப் இந்த கொரோனா வைரஸ் வந்து நிச்சயமாக வந்து அது எதுவும் இன்க்ரீஸ் ஆகிடாமல் நம்ம வந்து கொஞ்சம் பத்திரமா இருக்க வேண்டிய ஒரு அலர்ட்னஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா இப்போ அட்லீஸ்ட்டு இட்டாலி அளவுக்கு வேறு நேஷன்ஸ் ஸ்டே கண்ட்ரீஸ் அளவுக்கு நம்மளது வந்து ரொம்ப ஃப்ரண்ட்டில் இல்லைன்னா கூட இப்போ நமக்கு ப்ரிக்காஷன்ஸாக இல்லை அப்படின்னா ஃபர்தர் அது எதுவும் ரொம்ப ஒரு டிசாஸ்டர்ஸ் ஆகிட வேணாம் தான் நம்ம வந்து கொஞ்சம் காஷ்யஸாக இருக்க வேண்டிய விஷயம் ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் சேஃபாக இருங்க மீடியாலையும் அப்படி தான் எல்லாேருமே நீங்கள் உங்களுக்கும் கூட சில பேருக்கு குழப்பங்கள் இருக்குது ரஜினி சார் ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணாங்களான்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எனக்கு போய் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது நான் வந்து உண்மையாக சொல்லி தான் என் வாழ்க்கை எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் ஏன்னா நான் என்னோடய டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு தெரியும் நிறைய பிரச்சனைகளை வந்து ஒன்று ஒன்றா கடந்து போகும்போது நான் இருக்கிற நிலமையை அப்படியே சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் ஸோ தயவு செஞ்சு ஜென்யூனாக தயவு செஞ்சு எனக்கு எந்த ஒரு அரசியல் நோக்கமோ அந்த நோக்கமோ இந்த நோக்கமோலாம் கிடையாது எனக்கு வந்து ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி எங்கள் அம்மாவும் அக்காவையும் நான் வந்து காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலமை எனக்கு இருக்குது சூழ்நிலை நான் எனக்கு அப்படி இருக்கிறனால நான் உங்கள்கிட்டலாம் சின்சியராக ரெக்வெஸ்ட் பண்ணிக்குவேன் ஸோ ப்ளீஸ் எனக்கு ஒரு இருக்கிறதுக்கு இல்லை அதுதான் நான் வந்து இப்போ நான் ரொம்ப ஒரு யோசனையில் இருக்கேன் ஐ டோன்ட் நோ ஹவ் டு கோ அபவுட் வித் இட் ஸோ எனக்கு வந்து யாராவது பெரியவங்க வந்து எனக்கு இதில் ஹெல்ப் பண்ண முடியும்னா தயவு செஞ்சு எனக்கு நல்ல ஒரு ஹெல்ப் எனக்கு பண்ணுங்கன்றது நான் பணிவாக கேட்டுக்கிறேன் ஸோ ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் பீ சேஃப் ப்ளீஸ் டேக் கேர் எல்லாேருக்கும் என்னோடய ப்ரேயர்ஸ் இருக்குது நம்ம எல்லா சீக்கிரம் இருந்து மீண்டு வரணும் அது காட் நிச்சயமா நிச்சயமாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவாரு நான் நம்புகிறேன் ஓகே ஸோ பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள் என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் என்னோட அன்பு டேக் கேர் பீ சேஃப் Please uh, please be safe. Okay, now